ஒன்றரை கோடி ஏமாத்திட்டாங்க வீட்டை எடுத்து. மகேஷ் என்று தெரிஞ்ச புரோக்கர் மேகனாந்தே இட்டுன்னு வந்தான். அவன் இட்டுன்னு வந்தா இது மாதிரி ஏமாத்திட்டான், பேங்க் ஆஃப் பரோடாலாம் வந்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ தனியாக எனக்கு கொடுத்தான் 30 லட்சம் கொடுத்துட்டு அவன் 1.5 கோடி வாங்கினு போயிட்டான் வந்து. இல்லை தெரிய தெரியாது எங்களுக்கு வந்து லோன் எடுத்ததே தெரியாது. 1 வருஷம் கழிச்சு பேங்க்காரங்க வந்து நோட்டீஸ் ஒட்ட அப்புறம் தான் தெரியும் எனக்கு வீட்டை. அப்புறம் நாங்கள் வெளியே தாக்குறோம், நாங்கள் வீட்டில் இல்லை, ஜப்தி பண்ணிட்டாங்க. கொடுத்தனங்க அவங்க 11 கொடுத்தனே எங்களுக்கு. அவங்களுக்கெல்லாம் லீஸ் காசு தரணும், நான் காசு இல்லை, கம்பெனி எல்லாம் கூட எடுத்துட்டாங்க வந்து. பையன் வேற எழுந்துட்டான், பையனுக்கு வச்சு தான் வாங்கினதுருந்தாங்க. உடம்பு சரியில்லை பையனுக்கு. ராமானுஜ கார்டன் தெருவில் எத்தனையோ வாட்டிங்க கொடுத்தேன், வேறு யாரையும் எடுக்கலை. இருந்து கடைசியில் அவர் தான் வந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணார் வந்து. இங்கே வாங்கம்மா நான் பண்ணுறேன், உங்களுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் வந்து. அதுதான் வந்து உட்காந்து நேன் அழுதுன்னு தான் கிடக்குறேன். வீடு போயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டின வீடு அது. நான் நாங்கள் கூட போட்டு பார்த்ததே கிடையாது. என் பையன் உடம்பு சரி தான் வாங்கினது. கடைசியில் எங்களுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பண்ணிவிட்டு எங்கள் வீட்டை ஜப்தி பண்ணிட்டாங்க. பேங்க் ஆஃப் பரோடாவில் செக்கு கொடுக்கல, வந்து கையில் பணம் கொடுக்கல, பேங்க்கில் வந்து போடல, எதுவுமே கிடையாது. வெறும் கையெழுத்து சைன் தான் வாங்கினான். அதுக்கே இங்கே என்ன பண்ணிட்டாங்க வந்து, நீ சைன் போட்டல, ஒன்றும் இல்லை, முடியாது முடியாது 5 வாட்டி வந்தேன் இங்கே நான். அதெல்லாம் இங்கே தான் இருக்கிறேன். வந்து பேங்க் ஓட்டரியில் வந்து எழுதி கொடுத்துட்டு போனேன், இத்தனை தேதி கட்டுறேன். அங்கே எல்லாம் லஞ்சத்தை கொடுத்து கொடுத்து எல்லாம் சரி கட்டிடுறாங்க வந்து. எங்கே பார்த்தாலும் லஞ்சம். மகேஷ் ஆமே இல்லைங்க, இல்லைங்க, அது எனக்கு தெரியாதுங்க. எனக்கு வெளியே இந்த மேகனாந்தான் எடுத்துட்டு வந்தான் புரோக்கர். அந்த புரோக்கர் அவன் தான் எடுத்துன்னு வந்தது. அதில் தான் எதுவுமே பேசக்கூடாது சொல்லிட்டான். என்ன வந்து பேசினா உனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க, உங்கள் பையனு உடம்பு சேர்த்துக்கு வந்து பணம் வராது உனக்கு, நீ கம்முனு இரு. பேங்க்கில் போகும்போது கூட எதுவும் பேசக்கூடாது. என் பையனை என் வீட்டுக்காரரை வெளியே நிறுத்திட்டாங்க வந்து. நிறுத்திட்டு நீ உள்ளே வாமான்னு சொல்லி சைன் போடு, எதுவும் பேசக்கூடாது நீ வந்து. அப்புறம் பார்த்தா கடைசியில் ஒன்றுமே சொல்ல, எவ்வளோ பணம் வாங்கினேன் கூட சொல்ல எங்களுக்கு. எங்களுக்கு வந்து 5 லட்சம் தான் நான் வாங்கினேன், அந்த வட்டியெல்லாம் போட்டு 30 லட்சம் ஆக்கிட்டாங்க வந்து. அப்புறம் கடைசியில் வந்து அந்த பணம் தனியாக தான் கொடுத்தாங்க, பேங்க்கில் கொடுக்கவே கொடுக்கல எனக்கு. கையில் கூட கொடுக்கல, பேங்க்கில் வெளியே தான், பேங்க்கில் உள்ளே கூட கொடுக்கல, இங்கே ஒரு இடத்துல தான். அப்புறமெல்லாம் கையெழுத்து வாங்கி உங்கள் லோன் வாங்கிட்டு இருக்கிறாங்க வந்து. வாங்கி எடுத்துன்னு போய் 3 அடுக்கு எங்கள் வீடு வந்து. அதான் எனக்கு 1 வருஷம் கழிச்சு தெரியே தெரியாது. பேங்க்கில் மேனேஜர் வந்தார், உங்கம்மா தெரியுமா அவனுக்கு இது மாதிரி இவ்வளோ லோன் தெரியாதுங்க, நாங்கள் அவங்கள தேடுறோம் வந்துன்னு. வந்து இந்த மாதிரி இவ்வளோ லோன் வாங்கிக்கிறாங்க, நீங்கள் கட்டி ஆகணும், இல்லைன்னா உங்கள் வீடு ஜப்தி ஆகிடும் வந்து. ஆயிடுச்சுங்க, ஜப்தியே ஆயிடுச்சுங்க. நாங்கள் ஓட்டு ஏரியாண்டுதான் இருக்கிறோம். சின்ன ரூம் எடுத்து 3000 ரூபா வாடகைகள் நாங்கள் இருக்கோம். வீடே இல்லை வந்து. சாமான்லாம் பழைய சாமான்லாம் போட்டுக்கிறோம், வீட்டு சாமான்லாம் போட்டுக்கிறோம். நாங்கள் படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை எனக்கு. எல்லாம் மானதுக்கு அச்சப்பட்டு தானே இங்கே வரல. நான் இந்த வீட்டுலாக்கு நான் வானான்னு சொன்னேன், இதெல்லாம் அப்போவே சொன்னாங்க எனக்கு. ஐயோ வானா எனக்கு அசிங்கமாக இது, அசிங்கமாக இதாக பார்த்து தான் நான் கடைசியில் அவர் இட்டு வந்தேன். இல்லைம்மா இதெல்லாம் பார்த்தேன்னா வந்து வேலை முடியாதும்மா. போலீஸில் நீ சைனு போட்டேன், சைனு போட்டே தான் எத்தனை ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன்ல எத்தனை வாட்டி கொடுத்துட்டேன், 4 வருஷமாக கொடுத்துன்னு வரேன், நான் எதுவுமே சரியாக எடுக்க மாட்டேன்றாங்க. அதான் நாங்கள் என்ன பண்ண, நீங்கள் சைன் வாங்கிக்கிறீங்களே, சைன் போட்டுக்கிறீங்களே நீங்கள், அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது உங்களை வந்து. அவனை ஒன்றுமே கேட்கல, எங்களை தான் கேட்டு என் வீட்டுக்கு வந்து அவனுக்கு தான் போச்சு. எங்கள் அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லை எங்களுக்கு. எங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 10 பைசா கூட இல்லை, அவன் அக்கௌண்ட்டில் தான் போய்க்குதுங்க.